ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் மொபைல் ஃபோன் எதனால் பிளாஸ்ட் ஆகுது, அதாவது எதனால் வெடிக்குது, அப்புறம் அது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ தான் ஒரு சின்ன கேரளாவில் ஒரு குட்டி பாப்பா வந்து மொபைல் ஃபோன் வெடித்து இறந்துட்டாங்க. அதே போல் மகாராஷ்டிராவில் ஒரு இளைஞர், இது மாதிரி நிறைய பேர் மொபைல் பிளாஸ்ட் ஆகுது. இந்த தடுக்கிறதுக்கு என்ன வழி, எதனால் வெடிக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா, இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீஸ் நம்ம சேனல் ரெகுலராக வருதுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நிறைய மொபைல் யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? சரி வாங்க, எனக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் ஃபோன் எதனால் வெடிக்குது அப்படின்னா, நீங்கள் பேட்ரி உப்பி போகிறனால வெடிக்குது, அப்புறம் நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறதுனால ரெண்டு காரணம் வெடிக்குது. பேட்ரி எதனால் உப்பி போகுது அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிவிட்டு தூங்கும்போது சார்ஜ் போட்டு நம்ம அப்புறம் எழுந்திரிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. ஆனால் நீங்கள் சார்ஜ் போட்டு விட்றீங்க தூங்குற போது, ஆனால் விடிய காத்தால் எழுந்திரிச்சு எந்திரிக்கும் போது நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க, விடிய விடிய சார்ஜ் ஏறுது. இந்த காரணத்தால் பேட்ரியோட கெப்பாசிட்டி வந்து ரொம்ப டல் ஆகுது, அதனால் வந்து பேட்ரி உப்பி போகுது. ஏன்னா வோல்டேஜ் ஒரு டைம் அதிகமாக வரும், கம்மியாக வரும், இது மாதிரி விடி விடி சேரும்போது நம்மளுக்கு வந்து பேட்ரி உப்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பேட்ரி உப்புறனால அந்த பின்னாடி இருக்கிற பேனல் போர்டை பிச்சுட்டு வந்து பேட்ரி வெளிவரவோ அது பிளாஸ்ட் ஆகுதுங்க. இது வந்து முக்கியமான காரணம். அடுத்து ரெண்டாவது காரணம் என்னென்னா, நீங்கள் சார்ஜ் போட்டு கேம் விளையாடுறீங்க, இல்லை யூஸ் பண்ணுறீங்க, ஃபோன் பேசுகிறீங்க, இது மாதிரி அப்படின்னா ஓவர் ஹீட்டிங் ஆகுது. அதாவது நீங்கள் ஃபோனு ரன்னில் இருக்குது, சார்ஜே ஏறிட்டும் போது ஹீட் ஓவராக ஆகும்போது இந்த ப்ராப்ளம் மோஸ்ட்லி நடைபெறுதுங்க. அதனால் நீங்கள் வந்து ரெண்டு ப்ராப்ளத்தை மோஸ்ட்லி கம்மி பண்ண பார்த்துட்டாவே போதுங்க. ஆமாங்க, அதை ரொம்ப சார்ஜ் போடாமல் நீங்கள் லிமிட்டாக சார்ஜ் போட்டு ஒரு 80-90 வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி நல்லா கெப்பாசிட்டி நல்லா இருக்குது, பேட்டரி உப்பி போகாது. பேட்டரி உப்பி போச்சுனாவே மோஸ்ட்லி வெடிக்க வாய்ப்பு இருக்குங்க. முன்னாடியில் பேட்டரி நம்ம கழட்டி நாமளே பார்த்துக்கலாங்க. பேட்டரி வந்து சுற்றுச்சுன்னா பேட்டரி உப்பி இருக்குது, சுற்றுலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுங்க. ஆனால் இப்போ இருக்கிற பேட்டரியெலாம் வந்து அட்டாச்சு பண்ணிக்கிறனால நம்மளால் எதுவும் பார்க்கவே முடியாதுங்க. அதனால் நம்ம தான் பேட்டரியை மெயின்டைன் பண்ணிக்கணும், அதை சார்ஜ் போடுறதுலேருந்து யூஸ் பண்ணுறது நம்ம தான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம பேனல் தாண்டி வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளே கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், சார்ஜ் கரெக்டாக போட்டுக்கணும். அதே போல் ஓவராக ஹீட் ஆகிறப்பில் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு ப்ராப்ளம் தாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் கேம் விளையாடுற, நானே நிறைய பேர் பார்த்து சார்ஜ் போட்டு கேம் விளையாடுறாங்க. இந்த சில கேம் விளையாடுறவங்கள அப்படி அடிக்ட் ஆகிருக்காங்க. இப்போலாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் மொபைல் கொண்டு வந்தது அந்த கேமர்ஸுக்காக தாங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு தாங்க கொண்டு வந்துக்கிறாங்க. கூலிங் சிஸ்டம்லாம் நிறைய அட்வான்ஸ் கொண்டு வந்துட்டாங்க கேம் விளையாடுறக்கு. அதனால் பாருங்கள், ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் மொபைலாக கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 20-30 நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு என்ன ஆக போகுது, சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுங்கள். மொபைல் பிளாஸ்ட் ஆச்சுனாவே உங்கள் ஃபிங்கரு எல்லாத்துக்கும் டேமேஜ் ஆயிருங்க. உங்கள் ஃபேஸ்லேருந்து எல்லாம் நிறையா டேமேஜ் ஆக போகுது, சரிங்களா? அதனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக கேம் விளையாடுறவங்களுக்குலாம், சரிங்களா? ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுருக்கு கேரளாவில், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்கள் டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா புதுசாக வரீங்கன்னா, இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம சேனல் ரெகுலராக வருதுங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்ஸ் வீஸ்லாம் நாங்கள் வீடியோ போடுறோம் உங்களுக்கு, சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவிட்டு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.